சம்சார சாகரம். சம்சாரம் என்பது புலன் வழி இன்பங்களை பெறுவதற்கு பெயர்தான் சம்சாரம் என்று பெயர். அது சம்சாரம் ஒரு குட்டை அல்ல, சம்சாரம் ஒரு குளம் அல்ல, சம்சாரம் ஒரு ஆறு அல்ல, சம்சாரம் சாகரம். அதனுடைய ஆழம் அளக்க முடியாத ஆழம். கண்ணிலே பார்ப்பது, காதிலே கேட்பது, நுகர்ந்தது, சுவைத்தது, தொட்டது என்ற இந்த புலன் வழி இன்பத்தை மீண்டும் 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 பார்க்க வேண்டும். பார்த்தலில் இன்பம், கேட்டலில் இன்பம், நுகர்தலில் இன்பம், சுவைத்தலில் இன்பம், தொட்டதில் இன்பம் என்று இந்த இன்பத்தை கண்ட இந்த மனம் மீண்டும் மீண்டும் அதையே அனுபவிக்க துவங்குகிறது. அதற்கு என்ன இல்லை? அதற்கு எல்லையே இல்லை, எல்லையே இல்லை. உதாரணமாக ஒரு அற்புதமான ஒரு இனிப்பு பலகாரம் செய்திருக்கின்றோம். இனிப்பு பலகாரம் எல்லோருக்கும் வைத்தாகிவிட்டது, நாமும் அதை சாப்பிட்டு விட்டோம். உடனே வீட்டில் இருக்கின்றவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயோ இருங்க, இன்னொரு ஸ்வீட்டு இருக்குது, அதை மறந்துட்டோம் என்றவுடன் அதற்காகவே இருந்து அந்த இனிப்பையும் சாப்பிடுகிறோம். இன்னொருவர் வந்து சொல்லுகிறார், இருங்க இருங்க, இப்போ தான் ஒரு புது ஸ்வீட்டு ஒன்று வாங்கிட்டு வராங்க கடையில், கொஞ்சம் நேரம் உட்காருங்க, அந்த ஸ்வீட்டும் வந்துடும். அந்த இனிப்பு வருவதற்காக எவ்வளோ நேரம் வேண்டுமானாலும் மறுபடியும் அமர்ந்திருக்கின்றோம். அப்புறம் மீண்டும் ஒருவர் வருகிறார், எத்தனை இனிப்புகளை கொடுத்தாலும் அதை நாம் எவ்வளோ நேரம் கிடந்தாலும் சரி வட்டு வட்டும், நமக்காக வாங்கிட்டு வராங்க, நாம் பொறுமையாக இருந்து சாப்பிடுவோம். ஆக இந்த இன்பத்திற்கு, இந்த சுவை இன்பத்தை விடுவதற்கு மனம் வருவதில்லை. ஆனால் அறிந்த அறிவாளியோ என்ன செய்கின்றான், இன்னொரு ஸ்வீட்டு வருது என்று சொன்னவுடன், அதுவும் ஸ்வீட்டு தானே, அதுவும் சர்க்கரையில் செஞ்சது தானே, அதனால் பரவாயில்ல, இந்த இனிப்பே போதும், இந்த இனிப்பை போல அதுதானே, அதற்காக வேண்டிய அவசியம் இல்லைங்க, இந்த இனிப்பே போதும். அதனால் தான் என்ன சொன்னார்கள், போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. ஆகவே தான் அறிந்த அறிவாளிகள் ஒரு ஸ்வீட்டு போதுங்க, எனக்கு அத்தனையெல்லாம் வேண்டாம். ஆனால் அந்த அறியாத மக்கள் அனைவர் யாராக இருந்தாலும் சரி பரவாயில்ல இருக்கட்டும், அதையும் தான் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமே. எல்லாம் இந்த கண்டது கேட்டது இந்த ஐந்து புலன்களின் வழி இன்பத்திற்குத்தான் சம்சார சாகரம் என்று சொன்னோம். அப்போ இறை நிலையை அடைய வேண்டும் என்றால் இந்த சம்சார சாகரத்தை கடக்க வேண்டும். புலன் வழியில் செல்லுகின்ற இந்த மனம் என்ன வேண்டும்? ஏனென்றால் இந்த மனத்தின் தன்மை என்ன, இது எதை நினைக்கிறதோ அதையே தான் மீண்டும் மீண்டும் இழுத்து கொள்ளுகிறது. ஆகவேதான் இது எனக்கு தேவையில்லை, இப்பொழுது என்ன வேண்டும், இந்த ஐந்து புலன்களை கடந்த உள் இன்பம், கடந்த உள் இன்பத்தை தேட வேண்டும். என்ன வேண்டும் அதற்கு? இந்த ஐம்புலன்களும் அடக்க வேண்டும், அதாவது ஒடுங்க வேண்டும். சம்சார சாகரத்தில் இருந்து மனம் விடுபட்டு அந்த இறை இன்பத்தை தேட வேண்டும். ஆகவேதான் இந்த சம்சார சாகரம் என்பது போகம், இதை கடந்தது யோகம். அதனால்தான் போகத்தை விட்டால்தான் யோகம். யோகம் வேண்டுமென்றால் இந்த போகம் என்ற ஐம்புலன் நுகர்ச்சியில் இருந்து விடுபட வேண்டும், அவ்வளவுதான். இந்த அறிவு நிலை என்ற நிலை பூர்வ மையத்தில் இருக்கிறது. இங்கு இருந்து இந்த ஐம்புலன் நுகர்ச்சிகளிலேயே இது இன்பத் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றன. எப்பொழுது இந்த ஐந்து புலன்களும், அதாவது கண்ணிருக்கு பார்க்கக்கூடாது, காதிருந்து கேட்கக்கூடாது, வாயிருந்து சுவைக்கக்கூடாது, இந்த புலன்களை கடந்து மனம் உள்ளே செல்லுகின்ற பொழுதுதான் அந்த யோக நிலையை, இறை நிலையை, கடந்த உள் இன்பத்தை அடைய முடியும். ஆகவேதான் கடவுள் வழிபாடு என்பதை ஒன்றை வைத்து கொண்டு தன்னைத்தான் அறிய வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த சம்சார சாகரத்தை கடக்க வேண்டும். முடியுமா? நிச்சயம் முடியும், நிச்சயம் முடியும்.
இப்பொழுது இல்லத்திலே இருப்பவர்கள் சமைக்கின்ற பொழுது அந்த சமையலிலே அவர்கள் சுவையை பார்ப்பார்கள். ஒரு குழம்பு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் கைகளில் ஊற்றிக்கொண்டு அதை நாக்கால் சுவைத்து பார்ப்பார். அப்பொழுது நாக்கால் சுவைக்கின்ற பொழுது கண்கள் தானாகவே மூடிக்கொள்ளும். யாராவது பேசி கொண்டிருந்தால் இருங்க இருங்க என்று சொல்லிவிட்டு எந்த சப்தத்தையும் கேட்காமல் ஒரே புலன் வழி என் நாவில் மட்டும் அந்த மனதை செலுத்தினால்தான் என்ன சுவை என்று முழுமையாக அறிய முடியும். ஒன்றை அறிய இந்த நான்கு புலன்களையும் ஒடுக்க வேண்டும். அதே சமயத்தில் நம்மை பற்றி அருகில் இருப்பவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார், என்ன செய்வோம்? அப்படியே கூர்ந்து கவனிப்போம். அப்போ தானாகவே கண்கள் மூடிக்கொள்ளும். அருகில் யாராவது பேசி கொண்டு இருந்தால் கொஞ்ச நேரம் இருங்க, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்போம் என்று தானாகவே வாயில் எதையாவது ஒன்றை போட்டு கொண்டிருந்தால் கூட அந்த வாயை கூட அசைக்காமல் அந்த செவி வழியாக மட்டுமே கேட்போம். அதை போல்தான் ஒரு உணர்வை பெற ஒன்றை பற்றி தெரிந்து கொள்ள அறிந்து கொள்ள இந்த நான்கு புலன்களையும் நாம் ஒடுக்கிக் கொள்ளுகிறோம். அதைப்போல கடந்த உட்பொருளாகிய மெய்ப்பொருளை நாம் தெரிந்து கொள்ள இந்த ஐம்புலன் ஒடுக்கத்தையும் நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால்தான் புலன் அடக்கம் என்று இதை சொன்னார்கள். இந்த புலன் அடக்கம், அதற்கு பிறகு மன அடக்கம். ஆக புலன் அடக்கம், மன அடக்கம், இந்த அடக்கத்தோடு இருந்தால்தான் அந்த மெய்ப்பொருளை, அந்த உள்ளிருக்கின்ற உள் உணர்வை நாம் உணர முடியும். பக்தி என்பதை மனதிலே நிறுத்தி அப்பொழுது காண்பது, கேட்பது, நுகர்வது, பேசுவது, தொடுவது என்ற இவைகளை கடந்து அந்த உண்மையான முதலிலே பகிரங்க பக்தி, பிறகு அந்தரங்க பக்தி. முதலிலே புறத்தில் புலன்களின் மூலம் பார்ப்பது, பிறகு அகத்திலே பார்ப்பது. ஆகவேதான் பக்தி பாடல்களை கேட்டாலும் அந்த பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்தால் கடக்க முடியாது. அந்த பாடல்களின் பொருள் பொருளை கடந்து அதுவாகவே மாறிவிடுதல். ஆகவேதான் இவைகள் அனைத்தையும் கடக்க வேண்டும். ஒரு மந்திரத்தை சொல்லுகிற பொழுது, ஜபத்தை ஜபிக்கின்ற பொழுது அது அஜபா நிலைக்கு செல்ல வேண்டும். ஜபித்து கொண்டிருந்தால் ஆக அந்த ஜபம் எதில் ஜபிக்கிறது? மனம்தான் ஜபிக்கிறது. அப்பொழுது மனம் அங்கே இருக்கிறது, வேலை செய்கிறது. மனமும் கடக்க வேண்டும். அதுதான் ஆ ஜபா அஜபா. மனமற்ற நிலைக்கு செல்ல வேண்டும். ஜபமற்ற நிலை, மனமற்ற நிலை, எண்ணமற்ற நிலைக்கு நாம் செல்ல வேண்டும். சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம்.